வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான பார்லி தோசை செய்ய போகிறோம். பார்லி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். பார்லி ரொம்ப உடம்பு நார் சத்து அதிக நிறைந்த பார்லி. அதே கப்பில் இட்லி அரிசி ஒரு கப்பு, அதே கப்பில் கால் கப்பு 2 டேபிள்ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா கழுகி, பார்லியெல்லாம் நல்லா கழுகணும், அழுக்கழுக்காக வரும். நல்லா கழுகி 3-4 தவணை கழுகி ஊற்றி, தண்ணி ஊற்றி 1-4 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், 4 மணி நேரம் நல்லா ஊறி பார்லியெல்லாம் நல்லா முத்து முத்தாக நல்லா ஊறி நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் கிரைண்டரில் எப்படி நமக்கு வசதியோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் அரைச்சி எடுத்துகிட்டே இப்போ தேவையான உப்பு போட்டு நல்லா கையில் கலக்கணும்னா மாவெல்லாம் கையில் தான் கலக்கணும். நல்லா கலக்கி மூடி ஓவர் நைட்டு வச்சுக்கலாம், 8 மணி நேரம் வச்சுக்கலாம். பாருங்கள், மறுநாள் காலையில் நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், எல்லா மாவு மாதிரியே நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த இப்போ தோசை பக்குவத்துக்கே இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றலாம். நம்ம இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு மாதிரியே நல்லா நைஸாக ஷைனிங்காக வருதுங்க. உடல் எடையெல்லாம் நல்லா குறையும். நார் சத்து அதிகம் நிறைஞ்சது பார்லி. இந்த மாதிரி வாரத்துக்கு 1 தவணை 2 தவணை உடம்ப உணவில் சேர்த்துட்டோம்னா சாப்பாடு வழியில் உள்ளே போயிடும், சத்தும் கிடைக்கும், நார் சத்து அதிகமாக கிடைக்கும். இதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு வந்து நல்லா காரசாரமான சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சூப்பராக தோசை வந்திருக்கு பாருங்கள். இன்னொன்று ஊற்றி எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், மடித்து காட்டுறேன், எவ்வளோ சைனிங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. சொன்னால் தான் பார்லி தோசைன்னு தெரியும். இதுபோல் இன்னொன்றையும் பாருங்கள், நம்ம சுட்டு எடுத்துட்டோம், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சட்னி, சாம்பார், சாஸு, நம்ம எது வேணுமோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.